விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் ஆல்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK47க்கு வாங்க. கலக்கல் சமையல் அனைவருக்கும் வணக்கம். உங்களால் நான் வைரம். இனி நம்ம கூட யாருக்கானு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரட், அது முக்கியமாக நம்ம எல்லாத்துக்குமே சைல்டுஹுட் மெமரிஸை ரொம்ப ஹாப்பினிங் மொமெண்ட்டாக மாற்றினதில் இவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது. நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட், அது முக்கியமாக 90s கிட்ஸ்க்கு இவர் ஒரு பெரிய கதாநாயகனே சொல்லலாம். இவருடைய காமெடி பார்க்க நம்ம யார் இருந்திருக்கே மாட்டோம். நம்மளுடைய ஃபேவரட் லொல்லு சபா சுவாமிநாதன் சார் தான் இருக்காங்க. ஓவராக தெரியுங்க அவங்களுக்கு, இஸ்கி இஸ்கினால பசங்களுக்கு பிடிக்கும். அவர் மோதிர ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டீஷியன். ஆனால் வேணாம் சார், அரசியல்வாதியோட மோத முடியுமா சார்? சூப்பர் சார். அப்போ இந்த படத்தில் கேசவன் சார் கிண்டல் பண்ணுற மாதிரி சீன் இருக்கு அவங்களுக்கு? அதை கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, அப்கோர்ஸ் சொல்கிறேன். நம்ம நம்மளை கேரக்டராகவே மாற்றிடுறாரு. டைரக்டர் கூப்பிட்டாரு, சாமிநாதன் சார் அப்படின்னு காது கணேசனாக மாறிட்டீங்களா? நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை. இது வந்து உலகத்திலே 500,000 பேர் டப்னாஸ் பண்ணிட்டாங்க. சந்தானம் படம் இப்போ சபாபதினு ஒன்று பண்ணியிருக்கேன், அதுவும் செம்ம மேட்ரு. கண்டிப்பாக சார், இதுமாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் உண்மைதான் சார் சொல்கிறேன். ஓவராக சொல்லி தெரியுங்க அவங்களுக்கு, இஸ்கி இஸ்கினால பசங்களுக்கு பிடிக்கும். பாஸ் சார் நான் 90s கிட் சார், உங்கள் காமெடி அதுவும் நீங்கள் பண்ணுற எனக்கு தெரிஞ்சு படங்களை கலாக்கிறதுல உங்களையும் சந்தானம் சார் வரவே முடியாது சார். நீங்கள் ஒரு ட்ரேட் மார்க்கே சொல்லலாம் சார். அது பசங்களுக்கு இன்னையும் சினிமாவில் நான் இருக்கேன்னா லொல்லு சபாவோட ஃபேன்ஸ் தான் டைரக்டராக வராங்க, அவங்க தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த மதிலில் மித்திரன் சார் ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா எழுச்சூர் அரவிந்த். அவர் ஏற்கனவே வேலைனா வந்துட்டார் வெள்ளக்காரனில் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அப்படின்னு சொல்லி நினச்சார். எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர். அதை பார்த்துட்டு இதில் இவர் தான் பண்ணணும் பிடிவாக பண்ணார். அதுமாரி ஷியாம் கௌஷிக் சார் கேரக்டர் இவங்க அங்கே பண்ணலாம். காது கணேசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சூப்பர் படம், சூப்பர் சப்ஜெக்ட். ஒவ்வொரு கேரக்டரும் மதுமிதா ஆகட்டும் அல்லது காத்தாடி, ஏன் உங்களுக்கு கேசரி குமார் சார், மயிம் கோபி, ஸ்ரீநாத், ஒவ்வொரு கேரக்டரும் இவங்க இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி கேரக்டரை முன்னாடி செலக்ட் பண்ணி இப்படி சார் யாரோ அவரை வச்சு எடுத்துங்க, வந்தவங்கள வச்சு அப்படி இல்லாமல் இந்த கேரக்டர் இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி எடுக்கிறாங்களா? கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ். அதே மாதிரி இதுவும் சக்ஸஸ் கண்டிப்பாக சார். நாங்கள் ட்ரெயிலர் பார்க்கும் விஷயம் நோட் பண்ணோம், அதாவது ரவிக்குமார் சார் ஒரு விஷயத்துக்காக போகிறார், அவர் செவரில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் வில்லன் மைம் கோபி சாருக்கும் ஃபைட் பண்ண நடக்குது, ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் எல்லாமே கே சேகுமார் சார் பின்னாடி நீங்களும் சேர்ந்து ஒரு டீம் மாதிரி இருக்குது பார்க்கும்போது ட்ரெயிலரில். ஆமாங்க, நாங்கள் ஒரு ட்ராமா டீம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா அவர் போடுற ட்ராமாவில் நாங்கள்லாம் ஒரு டீம். அதே நேரத்தில் இந்த மாதிரி அவருடைய அவர் ஒரு புது வீடு லட்சியம், எல்லாருக்குமே வீடுங்கிறது ஒரு பெரிய லட்சியம். கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற வீடு கட்டி பாருமாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மேட்ரு. இது வீடு அவர் கட்டின வீடு, ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படிங்கிறப்போ அவர் மோதிர ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டீஷியன். நாங்களாம் வேணாம் சார், அரசியல்வாதியோட மோத முடியுமா சார்? முடியும். மக்கள் ஒன்றா சேரணும், மக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைங்கிறத ரொம்ப அழகாக அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. கடத்தில ஜெயிச்சிடறாருல எங்கள் தலைவர். கண்டிப்பாக சார். ரவிக்குமார் சார் ஃபஸ்ட் டைம் ரவிக்குமார் சார் கூட ஆன் ஸ்க்ரீனில் வரீங்க, அது எப்படி இருக்குது? அதுவும் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய டேரக்டர், இவ்வளோ லெஜெண்டரி ஹீரோஸ்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு, அவர் கூட ஒர்க் பண்ண எப்படி? நான் ஏற்கனவே அவர் கூட ஜான்சன் இது வேஷி ஆடில் பண்ணேன், அப்போயே என்னை பாராட்டினாருன்னா நிமிஷத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பிரேஷன் கொடுக்குறேன் தலையா. நான் எல்லாத்தையும் உங்கள் எதில் நடிக்க ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னேன். உங்கள் டைரக்ஷனில் விட என் கூட நடிக்கிறேன் அப்படின்னு அவர் கூட நடிக்க, அவர் ஒன்று நாலு படம் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், அவர் கூட நாலு படம் பண்ணிட்டேன். கண்டிப்பாக சார், அது மாதிரி பெருமையாக இருக்குது. அவரோட என்னன்னா என்கரேஜ் பண்ணுவார் ரவிக்குமார் சார். ஒரு நடிகர் மெயினாக இருக்கிறப்போ அவங்களுக்கு ஓவர்லோட் பண்ணுறப்போ இது பண்ணாதீங்க, அது வேணாம் விட்டுருங்கன்னுமாங்க, அது இயல்பு. இவர்கிட்ட அது கிடையாது. நம்ம ஏதாவது அவர் கிண்டல் பண்ண பேசிக்க பேசிக்கம்பாரு. சூப்பர் சார். அப்போ இந்த படத்தில் கேசவன் சார் கிண்டல் பண்ணுற மாதிரி சீன் இருக்கு அவங்களுக்கு? அதை கிண்டல் பண்ணுற மாதிரி இல்லை, அப்கோர்ஸ் சொல்கிறேன். நம்ம இன்னொருத்தர் கிண்டல் பண்ணுறதோ இல்லை வழிமறிச்சு பேசுறதோ அந்த மாதிரி வித்தியாசமான சீன்கள்லாம் கூட இருப்பா இருப்பா முக்கியமான மேட்ரு போவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கலகலப்பாக வரணும்னு தான் அவருக்கு. அந்த சீனை அப்படி தான் எழுதியிருப்பார் எழுச்சியில் அறிந்தோம். எல்லாமே எடுக்கிறப்பவே மித்திரன் சார் யதார்த்தமாக உங்ககிட்ட என்ன வருமோ அதை வச்சு உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்போ இப்போ அவரை வச்சு உங்களை வச்சு ஹீரோ ஒரு படம் பண்ணால் ஜெயிச்சிருவீங்க. அதுதான் மித்திரன் சார். ஃபோட்டோகிராஃபரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது மூடு ஒரு சீனு நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுவோம் பேசுவாங்கன்னு பேசு, ஏன் அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு மூடு. நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிப்பீங்க. கண்டிப்பாக மதில் மறக்காமல் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நல்ல படங்களை தான் நம்ம பெரிய இதில் சொல்லணும். அதில் ஒவ்வொரு நடிகர்களும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி பண்ண வச்சுருக்காரு. நமக்கே ஒரு ஒரு நாள் நடித்ததுக்கப்புறம் ஃபுல் இன்வால்வ் ஆகிடுது.
நம்மளை கேரக்டராகவே மாற்றிடுறாரு. கண்டிப்பாக டைரக்டர் கூப்பிட்டாரு, சாமிநாதன் சார் அப்படின்னு காது கணேசனாகவே மாறிட்டீங்களா? சூப்பர் சார். மதில் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது ஒரு ஃபேமிலி படமாக இருக்குமா, இல்லை ஃபுல் சென்டிமெண்ட், இல்லை காமெடி எல்லாம் கலந்த படமாக இருக்குமா? இது அதாங்க, எல்லாம் கலந்த படம் தான். ஃபேமிலிங்கிறத விட சென்டிமெண்ட் காமெடி இது அதிகமாக இருக்கும். உரிமைக்காக போராடுற படங்க. ஓகே, உரிமைக்குள் பார்த்து நல்ல மெசேஜ் ஆகும் அந்த படம். இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ், நம்மளுடைய உரிமையை யாரும் தட்டி படிக்க முடியாது. அது மாதிரி அப்படி தட்டி படித்தா போராடி வாங்கணுன்ற மாதிரி, போராடி மதில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர் சார். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் எங்களுக்காக அந்த டைலாக் சார், அந்த கீழே ரோட்டில் பச்சையாக ஒன்று. ஆமாம் சார், இது என்னது புதினா சட்னி இப்படி தான்ப்பா? நான் ரோட்டில் போகிறப்போ பச்சையாக ஒன்று இருந்தது, அதை கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசி பிசி, நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அது என்னதுன்னு கேளுங்க, என்னது? எருமாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை மிதிக்கல. இது வந்து உலகத்திலே 500,000 பேர் டப்னாஷ் பண்ணிட்டாங்களாம் சார். நாங்களும் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோம். இதை பார்க்கும்போது எவ்வளோ சுகம் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களுக்கு இதை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பு வந்துடுது சார். இல்லை ஒன்றும் சார், நீங்கள் சிரித்து கலகலன்னே பண்ணுங்கள், சோகமே பண்ணாதீங்க. அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட அவ்வளோ ஃபேன் ஆகிட்டேன். சந்தானம் படம் இப்போ சபாபதினு ஒன்று பண்ணியிருக்கேன், அதுவும் செம்ம மேட்ரு. கண்டிப்பாக சார், இதுமாதிரி நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு எல்லா நடிகரோட படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சி, எனக்கு எல்லாத்தையும் விட இந்த மதுரில் பெரிய கேரக்டர் ஷியாமும் கௌசிக்கும் போராடி எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. அதாவது ஒரு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு 10 பேரை வச்சுக்கிறாங்க, இவங்க போடலாம் அவங்க போடலான்னு. இயல்பு அதுதான், யார் அவைலபிலிட்டிங்கிறத விட யார் அவங்களுக்கு இதாகுமோ அந்த மாதிரி ஷூட் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் பண்ணும் போராடி எனக்கு ஒரு 5-6 தடவை 10 தடவை பேசி தான் எனக்கு கமிட் ஆன இதில். எனக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு பண்ண வச்சாங்க. என்ன தான் அப்படின்னு நினச்சா காத்தாடியா தான் சொல்கிறாரு, மதுமிதா தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே போராடி ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான். வெற்றி படமே எங்களோட வாழ்த்துக்கள். பாய்.